ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் முடிஞ்சா எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக்குங்க இன்னைக்கு நம்ம ஒரு மரண மூவி பாக்க போறோம் ஏன்னா படத்துடைய பேரு மர்டர் த்ரீ ஒரு பயங்கரமான வீடுங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்ணாடி அறை அந்த அறை இருக்கிற விஷயம் யாருக்குமே அறைக்குள்ள போனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ரூம்ல நடக்கிற விஷயத்தையும் பாத்ரூம்ல நடக்கிற விஷயத்தையும் ரொம்ப நல்லாவே பாக்கலாம் முக்கியமா ஆடியோ ஓடங்க அந்த வீட்டுல கணவர் மனைவி போல வாழ்ந்துகிட்டு இருந்த விக்ரம் ரோஷினி அதுல ரோஷினி இப்ப அந்த கண்ணாடி அறைக்குள்ள இருக்காங்க அவங்க எப்படி வந்தாங்களான்னு கேட்காதீங்க அதே மாதிரி அவங்க பேயா இருக்காங்களா இல்ல உயிரோட இருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்காதீங்க ஆனா அந்த இடத்துல பார்க்க கூடாத பல சம்பவங்களை பாக்குறாங்க அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க கணவர் விக்ரம் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவங்கள கொஞ்சி குழாவி லவ் பண்ணி இப்ப குழந்தையும் பெத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்காருங்க ஆனா அந்த கண்ணாடி அறையில இருந்து பார்க்கற அவங்களால இதை எதையுமே தடுக்க முடியல அப்ப அவங்க ஒரு முடிவு பண்றாங்க அது என்ன இன்னொரு பக்கம் விக்ரமோட புது காதலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதா இல்லையா அண்ட் இந்த படத்துல மண்டையை பிச்சிக்கிற அளவுக்கு செம்ம ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க அதுவும் ஒரு ட்விஸ்ட் இல்லைங்க ரெண்டு மூணு ட்விஸ்ட் இருக்கும் அதை ஃபீல் பண்ணணும்னா நீங்க இந்த கதையை ஃபுல்லாக கேட்கணும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு காட்ட மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்றாங்க இந்த கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு ஒரே வழி நீங்க பண்ற லைக் மூலியமா தாங்க மீள முடியும் நம்ம வீடியோக்கு ஒரு சின்ன லைக் போடுங்க அப்ப வாட்சி காட்டுதான்னு பார்ப்போம் பை தி நான் கவின் நீங்க பாக்குறது எஃப் லிம்பை படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ரோஷினி அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவங்க ஒரு கேமரால ஒரு வீடியோ பேசியிருக்காங்க அது அவரோட ஹஸ்பண்டான விக்ரமும் கேக்குறாருங்க இதுக்கு மேல உன் கூட வாழ முடியாது உன்னை பத்தி நிறைய உண்மைகள் இப்பதான் எனக்கு தெரிய வந்தது அதனால உன்னை பிரிஞ்சு போறேன் கண் காணாத இடத்துக்கும் போறேன் என்னை தேடாத என்னை மறந்துடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம விக்ரமால இந்த விஷயத்தை எதுவுமே ஏத்துக்க முடியலைங்க அப்பதான் இந்த விக்ரமும் ரோஷினியும் எப்படி மீட் பண்ணாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கால தான் மீட் பண்ணிருப்பாங்க நம்ம விக்ரம் ஒரு ஃபேமஸான ஆன அப்படி நிறைய மூமெண்ட்ல ஒன்னா இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் காதலும் மலர்ந்திருக்கும் அப்ப விக்ரமுக்கு இந்தியாவில வேலை கிடைச்சிருக்கோங்க அதனால இந்தியா கிளம்பி வரதுக்கு முடிவு பண்றாரு கூட நம்ம ரோஷனியும் வராங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காமையே சேர்ந்து வாழவும் முடிவு பண்றாங்க ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரோஷினியே தன்னோட மனைவிதாங்க விக்ரம் அப்பப்ப சொல்லி வைப்பாரு ஒரு பெரிய பங்களா விலைக்கு வருதுங்க அதையும் வாங்கி அந்த இடத்த தான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ அந்த இடத்துல தான் சில மாசங்கள் கழிச்சு நம்ம ரோஷினி ஓடி போகிறோம்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த வீடியோவை பதிவு பண்ணிட்டு அங்கிறது கிளம்பியிருக்காங்க இதுல நம்ம விக்ரம் மனசொடஞ்சு போறாரு கண்ணீர் விட்டு அழுகுறாரு சில நாட்கள் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறாரு அப்பதான் ஒரு பப்புக்கு போகும்போது நம்ம விக்ரம நிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு பார்க்கறாங்க நிஷா ரொம்ப நாளாவே நம்ம விக்ரம ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ விக்ரம் வேற இவங்க பப்புக்கு வந்து பயங்கரமா குடிக்கிறாரா போதை ஓவரான வீட்டுக்கும் கூட்டு போயிட்டு அந்த ராத்திரி மட்டும் தங்க வைக்கிறாங்க மனைவியை காணணும் போலீஸ்ல வேற கம்ப்ளைண்ட் பாருங்க பல நாட்களாகியும் இன்னும் சரியான நடவடிக்கை எடுக்கல இப்ப அடுத்த நாள் திரும்பி நம்ம விக்ரம் அதே பப்புக்கு வர வர்த்து கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு நீங்க தான் என்ன வீட்டுல சேஃபா டிரா பண்ணிருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு டின்னர் ட்ரீட் தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிஷாவையும் பாத்து கேட்க அவங்க முதல்ல ஒத்துக்கிறனாலும் நம்ம விக்ரமுடைய அழக பார்த்து அங்க மயங்கி அவங்களும் ஒத்துக்கிறாங்க அப்படி அவங்க வேலை பார்க்கற அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லயே அந்த கிச்சனுக்கு வந்து இவங்க கையால நம்ம விக்ரமுக்கு சமைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல நல்ல ஃப்ரெண்ட் ஆகி ஒன்னா சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த நொடி நம்ம நிஷா விக்ரமுக்கு அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியா விக்ரமும் நிஷாவும் நிறைய பேசிக்கிறாங்க விக்ரமும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட முன்னாள் மனைவியான ரோஷினிய மறந்துட்டு நிஷா கூடியும் ஜாலியா சுத்த ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துல இந்த நிஷாவை தன்னுடைய வீட்டுக்கும் இந்த விக்ரம் கூட்டு வராருங்க அப்படி அவங்க ரூமுக்கு கூட்டு வந்து அவங்க ரூம்ல கண்ணாடி முன்னாடி நின்று இந்த நிஷா கூட விக்ரம் ரொம்ப நெருங்கி இருக்காருங்க அடுத்த நாள் விடியுது இந்த நிஷாவும் அப்படியே எழுந்து இந்த வீட்டை சுத்தி பார்க்கலான்னு மெல்ல அந்த ரூம் கண்ணாடி முன்னாடி வந்து எதையோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்ப பாத்ரூம்ல போயிட்டு அந்த வாஷ் பேஷன் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பக்கத்துல பிரஷ் பண்ணலான்னு போக அந்த வாஷ் பேஷன்ல இருந்து ஏதோ ஒரு மர்மமான சவுண்ட் வர மாதிரியே இருக்குங்க அப்புறம் அங்க ஒரு பியானோ இருக்கிறதையும் அதுக்கப்புறம் அங்க ஒரு டேபிள்ல நிறைய டைகிராம்ஸ் இருக்கிறதையும் பாக்குறாங்க அதெல்லாம் என்னன்ற மாதிரி கேட்க இது எல்லாமே ஒரு டைம்ல ரோஷினி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரியும் நம்ம விக்ரம் சொல்றாரு அப்படி ஒரு நேரத்துல தான் நம்ம விக்ரம தேடி ரெண்டு போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்கு வராங்க அதுல ஆண்டனி அப்படின்ற ஒரு போலீஸ்காரர் இருக்காருங்க அவரு நம்ம விக்ரம் கூட இருக்கிற நம்ம நிஷாவை கவனிக்கிறாரு மனைவி போன சில வாரங்கள்லயே வேற ஒரு பொண்ணு கூட வீட்டுல இருக்கீங்க அதுவும் இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு வேற அப்படின்ற மாதிரியும் நிஷாவை ஒரு லுக்கு விடுறாருங்க ஆமாங்க இந்த போலீஸ்காரரு காலேஜ் டைம்ல இந்த நிஷாவை லவ் பண்ணிருப்பாரு இப்ப போலீஸ்காரங்களும் அந்த வீட்டை சுத்தி சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க விக்ரம் கிட்டேயும் இந்த நிஷா வந்து என்ன நடக்குது உண்மையாலேயே ரோஷினி எங்கதான் போனாங்கன்ற மாதிரி கேட்க அதான் எனக்கும் தெரியல ஆனா போலீஸ்காரங்க நான் தான் அவளை கொண்டுட்டேன்ற மாதிரி என்ன சந்தேகப்படுறாங்க அதனால அப்பப்போ இப்படி வந்து சோதிச்சுட்டு போவாங்கன்ற மாதிரியும் சொல்றாரு இப்போ நிஷா நம்ம விக்ரம் கூடிய சேர்ந்து அதே வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க பாத்ரூம் டப்புல குளிச்சுக்கிட்டே இருக்க அப்ப அந்த டப்புல இந்த தண்ணி ஏதோ நகர்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்க ரொம்பவுமே பயந்து போறாங்க திடீர்னு அந்த இடத்துல கரண்ட் வேற போகுதா அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே வந்தா அங்க நம்ம விக்ரம் நிக்கிறாரு இப்போ நிஷா வேலையில இருக்கிற சமயத்துல அந்த போலீஸ்கார ஆண்டனி இருக்காரு பாத்தீங்களா நீ அந்த விக்ரம் குள்ள நெருங்கி பழகாத அந்த ரோஷினியா அவன் தான் கொண்டிருப்பான்ற ஒரு பெரிய சந்தேகமே இருக்கு எதுக்கோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்ற மாதிரியும் இவரு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு ஆனா நம்ம நிஷா அதெல்லாம் நம்பவே மாட்டாங்க இப்போ திரும்பி நைட்ல அவங்க குளிக்கலான்னு அந்த பாத்ரூமுக்கு வர டப்பு வேணா ஷவர்ல குளிக்கலாம்னு சொல்லி சுடு தண்ணிலையும் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தண்ணி ரொம்ப சூடாயிடுதுங்க திரும்பி வார்ம் பண்ணிட்டு குளிக்க ஆரம்பிக்க திரும்பி சூடாகுது அதுல அவங்களோட கையை செவந்தே போயிடுதுங்க ரொம்ப பயப்படுறாங்க அதே நேரத்துல அந்த வாஷ் பேஷன் இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து வேற ஒரு மர்மமான சவுண்டு வருது இப்போ அடுத்த நாள் பெட்ல சும்மா பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல ஒரு பூச்சட்டி இருக்குங்க அதுல ஒரு டாலர் அவங்க கவனிக்கிறாங்க பார்க்கிறதுக்கு சாவி வடிவில இருக்கு சேரின்னு சொல்லி அதையும் தன்னோட கழுத்துல மாட்டிக்கிறாங்க இப்போ திரும்பி அந்த இடத்துல மர்மமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது கரண்ட் போகுது ரொம்ப பயப்படுறாங்க திரும்பி அங்க விக்ரம் வராரு அப்பதான் விக்ரம் கிட்ட பயந்துக்கிட்டே இந்த வீட்ல நம்மள தாண்டி வேற இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு அது தெரிஞ்சு பேயையாதா இருக்குன்னு சொல்லி நிஷா ரொம்ப பயப்படுறாங்க சரி அந்த வாஷ் பேஷன்ல இருந்துதானா சவுண்ட் கேக்குதுன்னு சொன்னேன் நான் வந்து கேட்டு பார்க்கறேன் அப்படினு சொல்லி நம்ம ஹீரோவோ அங்க கத்தி பார்க்கறாருங்க அவர்க்கு மைல்டா சவுண்ட் கேக்குது வெளிய காத்து ஓவரா அடிக்குதா அதனால வாஷ் இப்படி சவுண்ட் கேட்கலாம் நாளைக்கு பிளம்பரை வந்து பார்க்க சொல்றேன் நீ கூல படுத்து தூங்குன்ற மாதிரி கேஷுவலா எடுத்துக்கிறாரு இப்போ அடுத்த நாள் நம்ம விக்ரமுக்கு போலீஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் ஊருக்கு வெளியில ஒரு பாடி எடுத்திருக்காங்க அது இவரோட முன்னாள் மனைவியான ரோஷினியா இருக்குமோன்ற மாதிரி ஒரு சந்தேகம் இரவ வர சொல்றாங்க அவரும் ரொம்ப பயந்துகிட்டே போய் பாக்குறாரு நல்ல வேலைங்க அவங்க மனைவி இல்ல இப்போ தன்னுடைய வீட்டுக்கும் வராரு அப்ப நிஷா யாரு கண்ணாடி வழியா பேசிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு படுதுங்க யார்கிட்ட பேசுறன்ற மாதிரி கேட்க யார்கிட்டயும் இல்ல இப்போ நம்ம நிஷாவும் பக்கத்துல வந்து ரோஷினி ரோஷினி ரோஷினியே நினைக்காதீங்க அவ போயிட்டா இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நான் தானே சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிட்டு நெருங்கி இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் நம்ம ரோஷினிய காமிக்கிறாங்க அவங்க அந்த கண்ணாடிக்கு மறுபுறம் இருந்துகிட்டு அடி பாவி அப்படின்ற மாதிரியும் கத்துறாங்க இதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் காத்திருக்கீங்க சரி ரோஷினி எப்படி அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் போனாங்க அங்க என்னதான் இருக்குன்றத பாத்துடலாம் இந்த வீட்டை நம்ம ஹீரோ விலைக்கு வாங்கியிருக்க மாட்டாருங்க நம்ம ரோஷினி இருக்காங்க பாத்தீங்களா அவங்கதான் ஒரு ஃபாரினர் கிட்ட இருந்து விலைக்கு வாங்கியிருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஆட் போட்டோகிராஃபில ரொம்ப பிஸியாக இருப்பாரு அதே மாதிரி அவரோட ஆக்டிவிட்டிஸும் கொஞ்சம் கொஞ்சமா மோசம் நிறைய பொண்ணுங்க கிட்ட நைட்டு சமயத்துல சேட்ல கடலை போடுறதும் அவரோட கேரவேன்ல கூப்பிட்டு வச்சு பேசுறதும்ன்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாரு இதெல்லாம் நம்ம ரோஷனியே கவனிப்பாங்க இதுல சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோ கூட நிறைய சண்டை போடுவாங்க இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நாள் நம்ம ஹீரோவோட மொபைல் வாங்கி பார்க்கும் போதும் அதுல அவர் ஒரு மாடல் கூட ரொம்ப தப்பு தப்பா சேட் பண்ணிருக்கிறதையும் அவங்க கவனிக்கிறாங்க இப்போ விக்ரம் கிட்டயும் இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஹே அவங்க மாடல்பா என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதுக்காக சும்மா அது மாதிரி பேசியிருந்தேன் தேவையில்லாமல் சந்தேகப்படாத அப்படின்ற மாதிரியும் ஏது ஏதோ சொல்லி சமாளிக்கிறாருங்க இருந்தாலும்

இப்ப விக்ரம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட சேல் பண்ணியிருப்பாங்க அந்த வெள்ளக்காரங்க அவங்க கிட்டயும் நம்ம ரோஷனி இந்த மாதிரி எல்லாம் நடக்குது என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நீ எதுக்கு உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த வெள்ளக்காரங்க ஒரு ஐடியா அப்பதான் அந்த வீட்டுல இருக்கிற அந்த ரூமை காமிக்கிறாங்க நாங்க எல்லாம் இங்கிலாந்த சேர்ந்தவங்க அந்த காலத்துல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு பயந்துகிட்டு நிறைய வெள்ளக்காரங்க இந்த சீக்ரெட் ரூம்ல தான் தங்கியிருப்பாங்க இந்த ரூம்லயே ஹேர் கண்டிஷன் இருக்கு பாத்ரூம் இருக்கு அதே மாதிரி இந்த ரூம்ல இருந்து இந்த வீட்ல இருக்கிற மெயின் ரூமையும் அந்த ரூம் உடைய பாத்ரூமையும் நம்ம கவனிக்கலாம் முக்கியமா அந்த ரூம்ல பேசுறதோ அந்த பாத்ரூம்ல பேசுறதோ இங்க இருக்கிற ஒரு ஸ்பீக்கர் மூலியமா உங்களுக்கு கேக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோ இந்த ரூம்குள்ள போனோம்னா சாவி ரொம்ப முக்கியம் கதவு மூணா ஒன்னையே லாக் ஆயிடும் நீ எவ்வளவு தட்டினாலும் வெளியே சுத்தமா கேட்காது அதே மாதிரி இந்த கண்ணாடியும் பிரேக் பண்ண முடியாது சோ இந்த ரூம்ல சாவியோட வந்து உன்னோட கணவர் என்னதான் பண்றாரு அப்படின்ற மாதிரி நீ ஒரு டெஸ்ட் வையு நீ இல்லாதப்பவும் அவர் உனக்கு ட்ரூவா இருந்தாருன்னா அவர் தான் உத்தம புத்திரன் அப்படின்ற மாதிரியும் அவங்க ஒருத்த கலப்பி

ரொம்ப தவிச்சு போறாரு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்த உடனே மனசே உடஞ்சு போறாருங்க என்ன பண்றதுன்னே தெரியல அங்க உட்காந்து கதறி அழுகுறாரு இது இதையெல்லாம் அந்த கண்ணாடி ரூம்ல இருந்து பார்த்த நம்ம ரோஷினியும் நம்ம கணவர் உண்மையாலேயே நம்ம லவ் பண்றதுதான் போல இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு கட்டத்துல அந்த பொக்கேவை அங்க இருக்கிற கண்ணாடியில தூக்கி போட்டுட்டு அவங்க ஹஸ்பண்டோ வெளியே வேக வேகமா போக ரோஷினியோட மனசே ஒரு மாதிரி ஆயிடுதுங்க இதுக்கு மேல இவர்கிட்ட விளையாட வேண்டாம் நம்மளே வெளியே போயிடலாம்னு சொல்லி அந்த பேக்ல இருக்கிற சாவியை எடுக்க அப்பதாங்க தெரியுது தெரியாதனமா வெளியவே சாவியை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி இவங்க பேக்ல எடுத்து வச்சிருப்பாங்க தெரியாதனமா ஒரு பூச்சட்டியில் சாவி விழுந்திருக்கும் இப்போ சாவி இல்லாமல் உள்ள வந்து லாக் ஆயிட்டாங்க அந்த வெள்ளக்கார ஆண்டி சொல்லிச்சுல உள்ள வந்துட்டா வெளியே போக முடியாதுன்னு சொல்லி இப்போ என்ன பண்றதுன்னே புரியாம மண்டைய பிச்சுக்கிறாங்க போன்ல சிக்னல் வரல தட்டி பாக்குறாங்க யாருக்கும் கேட்கல உடைச்சு பாக்குறாங்க உடைக்க முடியல சோ தாங்க நம்ம ரோஷினி உள்ள போயிருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம விக்ரமோ அந்த தான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு நேரங்கள் ஆகிட்டே இருக்கு நம்ம ரோஷினிக்கும் உள்ள ரொம்ப பசிக்குது எதனா சாப்பிட இருக்கான்னு பார்க்க இந்த வெள்ளக்காரங்க மீதி எல்லாம் வச்சிட்டு போயிருப்பாங்க பாத்தீங்களா இந்த விண்வெளியில சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி சில சாப்பாடுகள்லாம் இருக்குங்க அங்க ஒரு டேப் இருக்கு அதுலயும் ரொம்ப அழுக்கான தண்ணி தான் வருது இப்போ நம்ம விக்ரம் திரும்பி வீட்டுக்கு வந்து அழுகிறாரு கண்ணாடி முன்னாடி நின்று அழுகிறாரு இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற வால் லைட்டா பிரேக் ஆன மாதிரி இருக்கு அதை ஒரு சாவி வச்சு குத்தி குத்தி அப்படின்னா உடச்சி வெளியே போயிடலான்ற மாதிரி எல்லாம் ட்ரை பண்றாங்க இதுல அந்த ரூமுக்குள்ள கரண்ட் வேற போகுதுங்க இப்படியே ஒரு வாரத்துக்கிட்ட அந்த ரூம்லயே அவங்க மாட்டிக்கிறாங்க அப்பதான் அந்த வீட்டுக்கு இந்த நிஷா வந்ததை நம்ம ரோஷினி அந்த கண்ணாடி ரூம்ல இருந்து பாக்குறாங்க யார் இந்த பொண்ணுன்ற மாதிரி யோசிக்கிட்டே இருக்கிற

ஏதோ கேக்குற மாதிரி நிஷா ஃபீல் பண்ணிருப்பாங்க அத்தாடி இங்க பேசினா கேட்கும் போல இருக்கேன்னு சொல்லி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி அவங்க கத்த அப்பதான் அவங்க வாஷ் மிஷின்ல இருந்து ஏதோ சவுண்டு வருதுன்னு கொஞ்சம் பீதியாக ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ ரோஷினிக்கு தண்ணி தாக எடுத்திருக்கோம் தண்ணி குடிக்கலான்னு வர அப்பதான் நிஷா டப்புல படுத்து குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க இங்க ஓபன் பண்ணா டப்புல இருக்க தண்ணி இறங்கிருக்கும் அதை பார்த்து அவங்க பயந்துருப்பாங்க ஒரு கட்டத்துல நம்ம ரோஷினி உள்ள இருந்து அந்த செவர்ல ஓட்ட போட்டுட்டு இருப்பாங்கல்ல அப்படி ஓட்ட போடும் தான் தெரியுது அங்க ஒரு இரும்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லி அதனால அதையும் கைவிடுறாங்க இப்போ உள்ள அழுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு

பாடியா இல்லையான்னு சொல்லி போலீஸ்காரங்க கூப்பிட்டுருப்பாங்கல்ல அதுக்காக நம்ம விக்ரம் போற தருவாயில நிஷா அந்த வீட்டுக்குள்ள வந்து அப்படியே அந்த பாத்ரூம் மிரர் அந்த ரூம் மிரர் எல்லாம் சோதிச்சு பாக்குறாங்க ஒரு கிடத்துல அந்த வாஷ் பேஷன் முன்னாடி அந்த தண்ணி எல்லாம் தேங்க விட்டுட்டு ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உள்ள நம்ம ரோஷினி அந்த பைப்பை அடிக்க தண்ணி மூவ் ஆகுதுங்க ஸ்டாப்னு சொன்ன உடனே அவங்க உள்ள அடிக்கிறத நிப்பாட்டிடுறாங்க தண்ணி அப்படியே இருக்கு அதை பார்த்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க பேய்தான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க ரோஷினி உள்ள இருந்து இன்னும் கொஞ்சம் யோசி எப்படின்னா என்ன காப்பாத்த ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க உள்ள யாருன்னா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நிஷா கேக்குறாங்க திரும்பி அந்த தண்ணி அசையுது நீங்க பேயானு கேட்க அந்த தண்ணி அசையாம இருக்கு அப்ப உள்ள உயிரோட ஆள் இருக்கீங்களான்ற மாதிரி கேட்க தண்ணி அசையுது அது ரோஷினியான்ற மாதிரி கேட்க தண்ணி நல்லா அசையுது அப்பதான் உங்களுக்கு புரியுது அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு அங்கதான் நம்ம ரோஷினி மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிஷா எப்படியோ கண்டுபிடிக்கிறாங்க சரி அந்த ரூமுக்கான சாவி இங்கதான் எங்கேயோ இருக்கணும்னு சொல்லி நம்ம நிஷா அந்த இடத்துல தேட அப்பதான் அவங்க கழுத்துல இருக்கிற டாலர் அவங்களுக்கு ஞாபகம் வருது கண்ணாடி முன்னாடி வந்துட்டு இதுதான் சாவியான்ற மாதிரி கேக்குறாங்க நீ மீண்டும் அசைய இப்ப அந்த சாவி போடுறதுக்கு ஒரு சீக்கிரட்டான இடம் இருக்கும்ல அதையும் தேடுறாங்க அப்படி ஒரு புக் செல்ஃபுக்கு பக்கத்துல ஒரு ஓட்டை இருக்குங்க அதையும் நம்ம நிஷா கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ரோஷினியை பார்க்கணுமே அவ்வளவு சந்தோஷங்க பல வாரங்களா இங்க இருந்து எப்படியோ விடுதலை கிடைக்க போகுதுதான் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட ஆனா அந்த இடத்துல நம்ம நிஷா இருக்காங்களே கொஞ்சம் யோசிக்கிறாங்க இந்த சாவி போடணுமான்ற மாதிரியும் பாக்குறாங்க திரும்பி அந்த புக்கெல்லாம் அடிக்க வச்சுட்டு ரோஷினி நீ இங்க இருந்தே சாகு விக்ரம் எனக்கு மட்டும்தான்ன்ற மாதிரி அவங்க ஒரு முடிவு பண்றாங்க அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம விக்ரம் விக்ரம் வந்திருப்பாரு என்ன நிஷா தனியா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி கூட கேட்டிருப்பாரு அது இதனால தாங்க அவங்களும் அந்த இடத்துல ஒண்ணே இல்ல இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ரோஷினு ஒரு பொண்ணே இல்ல இந்த நிஷா மட்டும்தானு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தமும் கொடுத்திருப்பாங்க உள்ள இருந்து நம்ம ரோஷினி அடி பாவி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன இங்க சிக்க விட்டுட்டேன்னு சொல்லி இன்னும் பயங்கரமா கோவம் அடைஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டிராப்லயும் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க நிஷா வேலைக்கு வரும்போது போது தன்னோட ஃப்ரெண்டு கிட்டையும் நான் ரொம்ப லவ் பண்ற ஒரு பையனுக்காக நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நான் காசுக்காகவோ எந்த விஷயத்துக்காகவோ பண்ணல என்னோட லவ்வுக்காக அவளுக்காக மட்டும் தான் பண்றேன் ஏன்னா அவ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்ற மாதிரியோ சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல அதே ரூம்ல இருந்தா நம்ம ரோஷினி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பா அதனால வேற ரூமுக்கு போயிடலாம் சொல்லி அதே வீட்டுல இருக்கிற வேற ரூமுக்கு இவங்க ரெண்டு பேரோட பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க ஆனா விக்ரமுக்கு இது சுத்தமா பிடிக்கலைங்க நான் அந்த ரூம்ல தான் இருப்பேன்னு சொல்லி மீண்டும் அதே ரூமுக்கு வராரு இப்போ கண்ணாடிக்குள்ள இருக்கிற ரோஷினியோ எப்படிதான் இந்த விஷயத்தை தன்னோட கணவர் கிட்ட சொல்லி வெளியே வந்துடணும்னு எவ்வளவு பிளான் பண்றாங்க எதுவும் நடக்க மாட்டேங்குது அந்த தான் இன்னொரு ட்விஸ்டுங்க நம்ம நிஷாவை பாக்கிறதுக்கு அந்த போலீஸ் அதிகாரி ஆண்டனி வராருங்க விக்ரம் கூட சேராத சேராதன்னு உங்ககிட்ட சொன்னனே என்னைக்குன்னா என் பேச்ச கேட்டியா அவன் எவ்வளவு பெரிய காம கொடுறன் தெரியுமான்னு சொல்லி சில போட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டும் அங்க இருந்து கிளம்புறாரு அந்த போட்டோஸ பாக்குற நிஷாவோட மனசே உடஞ்சு போகுதுங்க ஏன்னா நம்ம நிஷா காதலுக்காக தானே நம்ம விக்ரம் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க இவன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவானு சொல்லி அவங்களால தாங்க முடியல இது தெரியாம அந்த அப்பாவி பொண்ணு ரோஷினியை வேற அந்த ரூமுக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டுமேனு சொல்லிட்டு இப்ப அந்த ரூமோட சாவியும் எடுத்துட்டு வந்து அந்த ரூமையும் திறக்கிறாங்க உள்ள போறாங்க பயங்கரமா கப் அடிக்குதுங்க அப்படியே நம்ம ரோஷினி பக்கத்துல போறாங்க ரோஷினி அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம ரோஷினி அந்த இடத்துல இருந்து ஒரு கண்ணாடி எடுத்து இவங்க மண்டையிலேயே அடிச்சு அங்க இருந்து அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க இப்போ நம்ம நிஷா அந்த ரூம்லயே மாட்டிக்கிறாங்க ரோஷினியும் அந்த ரூம் கதவை மூடுறாங்க அவ்வளவுதான் விடுதலை கிடைச்சிடுச்சு இதுக்கப்புறம் விக்ரம் கூட வேற லெவலா வாழ்க்கைய வாழ வேண்டியதுதான் சொல்லிட்டு டேபிள்ல பார்த்தா அந்த இடத்துல தான் இந்த நிஷா ஒரு போட்டோஸ் எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்கல்ல அதை நம்ம ரோஷினி பாக்குறாங்க ஆமாங்க நம்ம ஹீரோ விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா அவர் ஒரு காம கொடுறங்க இந்த விஷயம் தெரியாம தான் இந்த ரெண்டு பொண்ணும் இருப்பாங்க அவர் இந்த ஆட்ல நடிக்க வைக்கிற எல்லா பெண்கள் கூடயும் நெருங்கி இருந்திருப்பாரு அந்த போட்டோஸ் தான் அந்த இடத்துல லீக் ஆயிருக்கு இதை பார்த்த ரோஷினியோட மனசே சுக்கு நூறா உடையுதுங்க இந்த விக்ரம் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்ப நேர போலீஸ் கிட்டயும் வந்து நிஷாவோட உயிருக்கே ஆபத்து இந்த கண்ணாடி பெட்டியில நிஷாவை அடைச்சி வச்சிருக்கான் நான் ரோஷினி எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு லெட்டரிங்க எழுதி போட்டு அதுக்குள்ள ஒரு சாவியும் வச்சு இந்த ஆண்டனி போலீஸ்கார்கிட்டையும் வத்தி வச்சுட்டு போய் உங்கள் ஊரை விட்டு பழைய சவுத் ஆப்பிரிக்காக்கே போய் செட்டில் ஆகுறாங்க இங்கே நம்ம விக்ரம் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அரெஸ்ட் ஆகி ஸ்டேஷனுக்கு போகிறாருங்க ஸோ இப்படி ஒரு கலவரத்தோடைய இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் படமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கிரிப்பியாகவே இருக்கும் ஸோ இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு வேறு எதனா படம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ கைஸ்